கனமழையால் தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே உள்ள கருப்பா நதி அணை தனது முழு கொள்ளளவான 72 அடியை எட்டிய நிலையில் அணையிலிருந்து வினாடிக்கு 1300 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ராஜனிடம் கேட்கலாம். ராஜன், கூடுதல் தகவல்கள் என்ன? வணக்கம் சூர்யா. அதாவது தென்காசி மாவட்டத்தில் மொத்தம் 5 அணைகள் உள்ளது. அதாவது கடைநல்லூர் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள கருப்பா நதி அணை, அதே மாதிரி செங்கோட்டை அருகே உள்ள அடவிஞ்ஞானார் அணை, செங்கோட்டை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள குண்டார் அணை, கடையம் பகுதியில் அமைந்துள்ள ராமநதி அணை, அடவிஞ்ஞானார் அணை உள்ளிட்ட அணைகள் உள்ளது. தற்போது நமக்கு தென்மேற்கு வடகிழக்கு பருவமழை தீவிரமாக பெய்து வருவதால் இந்த அணைகளின் நீர்மட்டம் வெகுவாக உயர்ந்து வருகிறது. அதேபோல் கடந்த ஒரு வார காலமாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தொடர்ந்து பெய்து வந்த கனமழையின் காரணமாக இந்த பகுதியில் உள்ள அனைத்து நீர்நிலைகளும் நிரம்பி குளம் குட்டைகளும் நிரம்பி வருகிறது. இந்த நிலையில் தற்போது கடைநல்லூர் பகுதியில் உள்ள கருப்பா நதி அணை என்பது மொத்தம் கொள்ளளவு 72 அடி கொள்ளளவு கொண்ட இந்த அணையாகும். தற்போது இந்த அணையில் இருந்து 1300 கன அடி நீர் திறந்து விடப்பட்டு வருகிறது. ஏனென்றால் அணையின் பாதுகாப்பு கருதி இந்த தண்ணீர் என்பது திறக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த பகுதியில் உள்ள அனைத்து அணை பகுதிகளிலுமே தற்போது பிசான நெல் சாகுபடி பணிகள் என்பது தீவிரமாக விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் ஒரு சில அணை பகுதிகளில் தண்ணீர் இந்த விவசாயத்திற்காண்டி தண்ணீர் திறக்கப்பட்டு உள்ளது. மேலும் இந்த கருப்பா நதி அணையிலும் தண்ணீர் திறக்கப்பட்டு உள்ளது. மேலும் இந்த அணை பகுதியில் அதிக அளவு நீர் வருவதால் அணைக்கு வருவதால் தற்போது இந்த தண்ணீர் என்பது அதிக அளவில் திறக்கப்பட்டுள்ளது. மேலும் பொதுப்பணித்துறையினர் கரையோரம் இருக்கும் மக்களுக்கு ஒரு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கரையில் இருக்கக்கூடிய மக்கள் ஆடு மாடுகளை கொண்டு அந்த ஆற்றில் குளிக்க வைப்பதற்கோ துணிகளை கொண்டு சலவை செய்வதற்கோ தற்போது இந்த ஆற்று பகுதியில் குளிக்கவோ செல்ல வேண்டாம் என ஒரு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. மேலும் தொடர்ந்து மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தொடர்ந்து பெய்து வரும் இந்த கனமழையால் தொடர்ந்து அணைகளின் நீர்மட்டம் என்பது கிடுகிடுவென உயர்ந்து வருகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜன்.